हलो फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் மனோ ஹெல்தி டாக்ஸ் சேனலுக்கு மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம இந்த வீடியோல கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பாக செய்யக்கூடாத தவறுகள் என்னென்னனு இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாங்க நான் ஏற்கனவே ஆன்மீக மற்றும் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கேங்க அதோட லிங்க் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது நீங்கள் வேணும்னா அதையும் செக் பண்ணி பார்க்கலாங்க நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் உங்கள் மொபைலில் நான் வீடியோஸ் போட்டதும் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் நம்ம வீட்ல இருக்கிற பெரியவங்க ஒரு பெண் கர்ப்பமாக இருக்கும்போது என்னென்ன காரியம் செய்யணும் என்னென்ன காரியம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுலேயும் முக்கியமாக நம்ம பெரியவங்க கர்ப்பமாக இருக்கிற காலத்தில் சில முக்கியமான விஷயங்கள் கண்டிப்பாக செய்யவே கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பெரியவங்க சொன்ன சில முக்கியமான தவறுகளை நம்ம செஞ்சிட்டோன்னா கண்டிப்பாக நம்மையும் நம்ம கருவில் இருக்கிற குழந்தையும் பாதிக்குங்க இந்த வீடியோவில் பெரியவங்க கட்டாயம் கர்ப்பமாக இருக்கிற பெண்கள் எதையெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கன்னு ஒன்றொன்னா பார்க்கலாம் கர்ப்பமாக இருக்கிற பெண்கள் கண்டிப்பாக உக்கிரமான தெய்வங்கள் இருக்கிற ஆலயத்திற்கு போகக்கூடாது ஒரு பெண் கர்ப்பமாக இருக்கும்போது கண்டிப்பாக தேங்காய் உடைக்கக்கூடாதுங்க மேலும் தேங்காய் உடைக்கிற இடத்துலையும் அவங்க நிற்கக்கூடாது ஏன்னா தேங்காய் உடைக்கும் அதிர்ச்சியில் அதோட நுண்ணலைகள் மூலம் கர்ப்பத்தை தாக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் கர்ப்பமாக இருக்கிற காலகட்டத்தில் கர்ப்பமான பெண் எலுமிச்சை பழம் அறுத்து தீபம் ஏற்றவே கூடாதுங்க அதிகமாக எடை உள்ள பொருட்களை தூக்கக்கூடாதுங்க அது கருப்பையை பாதிக்கக்கூடியதாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் உடலுக்கு உஷ்ணத்தை ஏற்படுத்தும் உணவு வகைகளை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது கர்ப்பமாக இருக்கிற காலகட்டத்தில் கர்ப்பவதிக்கு எளிதில் ஜீரணமடையாதுங்க அதனால் எளிதில் ஜீரணமடைகிற உணவுகளை உட்கொள்ளணும் மேலும் உணவு வகைகளில் அரை வேக்காடு சமைத்த உணவை கண்டிப்பாக சாப்பிடக்கூடாதுங்க அதிகம் வேக வைக்காத பொருட்களில் கிருமி அழியாத நிலையில் இருக்கிறதுனால அது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் பழங்களை சாப்பிடும்போது அதில் சிறிது அழுகியிருந்தால் கூட கண்டிப்பாக அந்த பழத்தை சாப்பிடாமல் விட்டுறணும் இல்லாட்டி வயிற்றுக்கு உபாதைகள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் உங்களுடைய கர்ப்பத்தில் சிக்கல்கள் ஏதாவது இருக்குது அப்படி இல்லைன்னா கருப்பையில் உறுதித்தன்மை குறைவாக இருந்துச்சுன்னா உடலுறவு கொள்வதை நிச்சயம் தவிர்த்துக்கணுங்க உங்களுக்கு இரத்தப்போக்கு நீர்க்கசிவு வயிற்றின் இருபுறத்திலும் லேசான வலி இல்லை சிறுநீர் கழிக்கும்போது எரிச்சல் இல்லை அந்த இடத்துல வலி இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அலட்சியப்படுத்தாமல் உடனே உங்களது மகப்பேறு மருத்துவரை நீங்கள் போய் அணுகுவது ரொம்பவே நல்லது உங்களுக்கு சாதாரண காய்ச்சல் சளி சீதபெதி போன்ற ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா மருந்து கடைகளில் மருந்து வாங்காமல் கண்டிப்பாக மருத்துவரிடம் நேரில் சென்று ஆலோசனை பெற்று மருந்துகளை எடுத்துக்கணும் நீங்கள் முகத்திற்கோ தலைக்கோ அல்லது உடலுக்கோ ஏதாவது கெமிக்கல் கலந்த கிரீம்களையோ பொருட்களையோ பயன்படுத்துவராக இருந்தீங்கன்னா கர்ப்ப காலத்தில் அதை பயன்படுத்தாமல் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது நீங்கள் கர்ப்பமாக இருக்கும்போது அதிக குளிர்ச்சியுடைய உணவுப் பொருட்களையும் அதிகம் உஷ்ணம் ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களையும் அளவோடு எடுத்துக்கணுங்க மிகவும் சூடான நீரில் குளிக்கக்கூடாதுங்க அதுபோல் மிகவும் குளிர்ந்த நீர்லையும் குளிக்கக்கூடாது மிதமான நீரில் நீங்கள் குளிக்கணும் அதிகமாக பழச்சாறுகளை குளிக்கக்கூடாதுங்க பழங்களை வேணால் சாப்பிட்டுக்கலாம் அதிகமாக பழச்சாறு எடுக்கும்போது அதில் இருக்கிற தேவையில்லாத சர்க்கரை உங்கள் உடலில் நீரழிவு நோயை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளாகவும் அமையும் நீங்கள் கர்ப்பமாக இருக்கும்போது மிகவும் சூடான பொருட்களை சாப்பிடக்கூடாது இதை நீங்கள் கர்ப்பத்தின் போதும் குழந்தை பிறந்த பின்னும் கொஞ்ச நாளைக்கு கடைபிடிச்சு தான் ஆகணும் ஏன்னா சூடான பொருளை நீங்கள் உட்கொள்ளும் போது கண்டிப்பாக கருவில் இருக்கும் குழந்தையின் உடல்நலத்தை பாதிக்குங்க நீங்கள் கர்ப்பமாக இருக்கிற காலகட்டத்தில் திகழ்படும் மற்றும் மர்மம் நிறைந்த படங்களை கண்டிப்பாக பார்க்கக்கூடாது முக்கியமாக மனதில் கண்டதையும் போட்டு தேவையில்லாமல் குழப்பிக்கவும் கூடாது யோசிக்கவும் கூடாது நீங்கள் கர்ப்பமாக இருக்கும்போது விரதம் மேற்கொள்ளக்கூடாதுங்க அப்படி விரதம் இருக்கும்போது உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் சோர்வை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் முக்கியமாக நீங்கள் கூட்டத்தில் செல்லக்கூடாதுங்க இருட்டான பகுதி மற்றும் கரடுமுரடான பகுதிகளில் செல்லவே கூடாது அது உங்களுக்கும் உங்கள் கருவில் இருக்கும் குழந்தைக்கும் ஆபத்தை கூட ஏற்படுத்தலாம் முக்கியமாக நீங்கள் படுக்கும்போது மல்லாக்க படுக்கக்கூடாதுங்க அப்படி படுக்கும்போது உங்களது இரத்த குழாய்களை அழைப்பதால் உங்களுக்கு மூச்சுக்காற்றின் அளவு குறையும் போது அது குழந்தையின் உடலையும் பாதிக்கும் தூங்கும்போது நீங்கள் திரும்பி படுக்கணும்னா உடனே திரும்பி படுக்கக்கூடாதுங்க எந்திரிச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் தான் திரும்பி படுக்கணும் அப்படி திரும்பி படுக்கும்போது தான் குழந்தைக்கு கொடி சுத்தாமல் இருக்குங்க முக்கியமாக நீங்கள் கர்ப்ப காலத்தில் அழவே கூடாதுங்க நீங்கள் அழும்போது கருவில் இருக்கும் உங்கள் குழந்தையின் நலனையும் கண்டிப்பாக அது பாதிக்கக்கூடியதாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம முன்னோர்கள் சொன்ன தவறுகளை நீங்கள் செய்யாமல் இருந்தாலே கண்டிப்பாக உங்களுக்கு ஆரோக்கியமான குழந்தை நிச்சயம் கிடைக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மனமிருந்தால் மார்க்கம் உண்டு மனமார்ந்த நன்றிகள்